ஏக்கா ஒரு முக்கியமான விஷயம் பேச தாங்க நான் வந்தேன். என்ன தாய் முக்கியமான விஷயம்? ஏக்கா நானும் இளிச்சக்காவும் முடிக்கலுக்கு வேலைக்கு போக போறோம் பாத்துக்கிடுங்கக்கா. வேலைக்கு ஆள் கேட்டிருக்காவலாம், ரெண்டு பேர் கேட்டிருக்காவலாம், நம்ம மூணு பேரா செய்வோம். ஒரு ஆளுக்கு 5000 சம்பளம் கொடுப்பாங்களாங்க, அப்ப 10000 ஆச்சா? மூணு பேர் சேர்ந்து 10000 பிரிச்சு எடுத்துக்கிடுவோமாக்கா? வீட்டுல சும்மா கிடக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போலாம்லக்கா? இப்படி முடிக்கல்னா மருந்து கிடையா? அது பேர் முடிக்கல. ஆமா முடிக்கலுக்கு வேலைக்கு போனா நமக்கு மருந்து மாத்திரை பத்தி தெரியாதடி, நமக்கு படிப்பறிவு இல்லையே. ஏக்கா அதெல்லாம் ஈஸி தூசி காசி தான்க்கா, ஈஸியாக பண்ணிடலாங்க்கா. அதாவது இளிச்சக்காக்கு கொஞ்சம் முடிக்கல வேலை பார்த்தா அனுபவம் இருக்கு பார்த்துக்கிடுங்க, அதனால நம்ம சமாளிச்சுக்கிடலாம். ஏ இளிச்சக்கா என்ன அன்னைக்கு என்ன ஆஸ்பத்திரியில வேலை பார்த்தோம் நீ, அப்புறம் தையல் கடையில் வேலை பார்த்தா நீ, இப்போ முடிக்கலையும் வேலை பார்த்துக்கலாம், உண்மையை சொல்லுங்களா கதை விடுத்தீங்களா? ஐயோ நம்ம வாழ்க்கை வந்ததை அடைச்சு விட்டாவே கண்டுபிடிச்சிட்டாலோ? அதாவது அவை தாயே நான் சொல்வது எல்லாமே உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. முடிக்கல கிழிஞ்சு அவ்வளவா இருக்கும் இனிமே. அப்படியா ஏட்டி, அப்ப நாளையில இருந்து மருந்து கடைக்கு வேலைக்கு போக மாட்டே, நல்ல சாலியா இருக்குமே. ஆமா ஆமா, தையல் கடையில தான் உங்களை சேர்க்க முடியாம போயிட்டு எனக்கு அதுவே மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு பாத்துக்கிடுங்க. அத சரி முடிக்கலையாவது சேர்த்து விடுமேன்னு கூப்பிட்டேன். ஆமா ஆமா, நல்ல தச்சியம்மா தையல் கோமாளி கணக்கா. பாட்டி கடை என்ன பண்ண? கடை இருக்குது அவை தாயே, இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாராவது கிழிஞ்சது கிழிஞ்சது ஏதாவது கொடுப்பாவோ, தச்சு கிச்சு கொடுக்கா, அதே ஓட்டி கிடலாம்ல. பல கடையும் இருக்கு, தையல் கடையும் இருக்கு, இப்ப முடிக்கல். சரி நாளைக்கு முடிக்கல சந்திப்போம். ஐ முனிஸ் எதுக்கு வராங்க? இல்ல இல்ல, நம்ம பார்க்கவோ பேசவோ கூடாது. நம்ம வக்கீல் அத்தா என்ன சொன்னாரு, படிச்சு முடிச்சு நல்ல நிலைமைக்கு வாங்க, இந்த வயசுல இதெல்லாம் வேண்டாம்னாரு. நம்ம குடிஞ்சுட்டே போயிருவோம், நம்ம முனிஸ தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் கூட நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவசியம் இல்ல, ஆனா முனிஸ் கண்டிப்பா வரணும். முனிஸ் நீ நல்லா இருக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அதான் எனக்கு முக்கியம். ஏங்க ஏங்க, நம்ம எல்லாரும் குடும்ப போட்டோ எடுக்க போவாங்க, அந்த பக்கம் பெருசா ஒண்ணு மாட்டிடலாம்ல. மருமவா இல்லலாமா? மருமவளும் நம்ம மவுனும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும்ல. இல்லங்க, இப்ப அக்கா குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுத்து இந்த பக்கம் மாட்டிட்டு, அதுக்கப்புறமா திரிசா வந்ததுக்கு அப்புறமா விஜயும் திரிசாவையும் போட்டோ எடுத்து நடுவுல மாட்டிடுவோம். உங்க அக்கா கிட்ட சொன்னியா? அவருக்கு வர முடியுமா? அவரு நல்ல சட்டை கிட்ட போட்டு கூட்டுவாங்க. பின்ன போட்டோ எடுக்கிறதுக்கு பணியனுடையா வருவாரு? நான் அவட்ட சொல்லியிருக்கேன், சேரின்னு இருக்கா, போவோங்க இன்னைக்கு, எப்படியாவது போவோம். மணிதான் 6 ரேகா ஆபீஸ் முடிஞ்சு வந்துருவா, விஜய் இருக்கட்டும், அவங்க 4 பேர் தானே போட்டோ எடுக்க போறாவோ, நம்ம கூட மட்டும் போவோம். மீனாட்சி அவங்க தானே போட்டோ எடுக்க போறாவோ, நீயே கூட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்துருமா? நான் எதுக்கு வீணா? ஹெடி போட்டோ எடுக்க போவோமா? அந்த பையன் கிளம்பி நிற்கான், போட்டா போட்டா போட்டான்னு நிற்கான். சரியா?